கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புதிய மாத வணக்கங்கள், ஸ்தோத்திரங்கள். நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், அன்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். நாம் இன்றைக்கு பாரபட்சம் இல்லாத கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை குறித்து தியானிக்கப் போகின்றோம். யாக்கோபு 2:1 இவ்வாறாக பார்க்கின்றோம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஆமேன். கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்தின் தியானங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய அன்பை பெற்ற நாம் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி வருகிறோம். கிறிஸ்துவின் கிருபையை பெற்று அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்மில் அவர் அன்பு கூர்ந்து நம்மை மன்னித்து இரக்கம் காட்டியுள்ளார். ஆனால் பல வேளைகளில் நம் வேலை செய்யும் இடங்களிலும், குடும்பத்திலும் மற்றும் பள்ளிக்கூடங்களிலும் பட்சபாதத்தோடு நிறைந்திருக்கின்றோம். உண்மையான விசுவாசம் அல்லது முழுமையற்ற விசுவாசத்தோடு இருக்கின்றோம். மற்ற விசுவாசிகளிடத்தில் பாரபட்சம் காட்டுகிறோம், முழுமையான அன்பு காட்டுவதில்லை. கர்த்தருடைய விசுவாச குடும்பத்தில் கிறிஸ்துவின் நாட்டு மந்தையில் பட்சபாதத்திற்கும் வேறுபடுதலுக்கும் இடமே இல்லை. அவரால் மீட்கப்பட்ட விசுவாச குடும்பத்தினர் அனைவரும் அவருக்கு பிரியமானவர்கள். யாவரும் தேவனுக்குள் வெளியேறப்பட்டவர்கள். அவருடைய பார்வைக்கு சமமானவர்கள், அருமையானவர்கள், அவருடைய அன்பின் முத்திரையை பெற்றவர்கள். ஆனால் பல வேளையில் நாம் மற்றவர்களோடு அன்பாக பேசுவதில்லை. ஆலயங்களிலும் ஜப கூடுகளிலும் மற்ற விசுவாசிகளிடத்திலும் பட்சபாதத்தோடு அணுகுகின்றோம். ஆனால் கர்த்தருடைய விசுவாசத்தை பெற்ற நாம் அவர்களுக்கு மரியாதை காட்ட வேண்டும், பட்சபாதம் காட்டக்கூடாது. முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேதவாக்கியம் சொல்கின்ற ராஜரீகம் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். பட்சபாதம் காட்டுதல் என்பது சில மக்களின் ஆடம்பரத்தை குறித்தும் அவர்களுக்கு இருக்கும் செல்வம் மற்றும் செல்வாக்கை வைத்து அவர்களுக்கு தனி கவனம் காட்டுவது ஆகும். இப்படி செய்வோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பின்பற்றுவது போலாகும். இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்களாகிய நாமோ மற்றவருடைய உருவத்தையும் அவருடைய செல்வாக்குகளையும் செல்வத்தையும் பல வகையிலே பார்க்கின்றோம். கர்த்தர் முன்பாக இது ஒரு பிரியமற்ற காரியம். அவருடைய அன்பினால் இணைக்கப்பட்ட விசுவாசிகளை நம் பட்சபாதம் காட்டாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கனப்படுத்துவோம். இந்த உலகில் அனைவரும் சமமாக நடத்தப்படும் ஒரு சமூகம் இருந்தால் அது நம் சபையில் இருக்க வேண்டும். அவருடைய ஆடுகளாக நமக்குள் இருக்க வேண்டும். நம் இரட்சகர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது மக்களின் கல்வி நிலையோ அல்லது செல்வத்தின் அடிப்படையிலோ புகழ் அந்தஸ்து ஆகியவற்றின் அடிப்படையிலோ வித்தியாசம் காட்டவில்லை. அவர்கள் மேல் அன்பு கூறினார், அவர்கள் மேல் மனது உருகினார். 1 தீமோத்தேயு 5:21 நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களுக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். ஆம், கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் மற்றவரிடம் அன்பு கூறுவோம், பட்சபாதம் காட்டாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம், தயவாய் இருப்போம். மே காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, திரேக தேவனே, உங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிருங்க. ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் மற்றவரிடத்திலே அன்பு கூர்ந்து தயவை காட்டி பட்சபாதம் காட்டாமல் உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, துதிகள் மகிமையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இயேசு மூலம் அடைகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ.